வெல்கம் பேக் டு லதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மிளகு குழம்பு. மிளகு குழம்பே வந்து முருங்கைக்காய் போட்டு வைக்க போகிறோம். நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு மிளகு குழம்பு. இதுக்கு என்னென்ன நமக்கு தேவைன்னா துவரம்பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்பு, மிளகு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை. நல்லெண்ணெய் இங்கே வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சூடாயிட்டு துவரம்பருப்பு ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 1 ஸ்பூன். தனியா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 3 மிளகாய் வத்தல். மிளகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஏன்னா மிளகோட காரம் தான் நமக்கு நல்லா தெரியணும். மிளகா வத்தலோட மிளகு ரொம்ப நம்ம வறுக்கக்கூடாது, லைட்டாக தான். ரொம்ப வறுத்தோம்னா நமக்கு அந்த கஷாயம் மாதிரி ஸ்மெல் வந்துடும் நமக்கு. இதுலேயே நமக்கு கருவேப்பிலை மிளகை கடைசியாக போட்டு லைட்டாக பரட்டிக்கணும். கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா போட்டு இதை பரட்டிண்டுடலாம். இதை நம்ம இப்போ எடுத்து அரைச்சிட்டுருலாம். எடுத்துட்டுறேன் இதை. இதை நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இங்கே நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இதை நல்லா சூடாகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த முருங்கைக்காய் போட்டு வைக்கணும். முருங்கைக்காய் போட்டு நம்ம மிளகு குழம்பு வைக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதை நம்ம முருங்கைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இந்த முருங்கைக்காய் ரொம்ப இது இல்லாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக சால்ட்டு. இந்த முருங்கைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுலாம். அதே எண்ணெயிலேயே நம்ம இப்போ கடுகு போட்டுருந்துடலாம். உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், இந்த புளி நான் கரைச்சதோ கொஞ்சமாக போகிறோம். இதுக்கு ஒரு எலுமிச்சங்காய் அளவு அதோட கம்மியாக புளி இருந்தால் போதும். நான் அதை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம கரைச்சி ஊற்றின்றலாம். இதுக்கு நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும், புளி வாசனை போகட்டும். இதுவே 2 விதமாக பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த புளியும் நம்ம வறுத்தோம்ல அதுவே சேர்த்து வச்சு அரைச்சி திக் பேஸ்ட்டாக பண்ணி கெட்டியாக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பண்ண போகிறது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சில பேருக்கு அந்த ரொம்ப கெட்டியாக இருந்தால் பிடிக்காது. நான் இன்னைக்கு பண்ண போகிறது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் பண்ண போகிறேன். லூஸாக விட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் திக்கானா அப்போது நம்ம புளியை சேர்த்து வச்சு அரைச்சி நல்லா கொதிக்க விட்டு நம்ம அப்படி வச்சுக்கலாம். இது மாதிரி வைக்கிறதே நான் வெளியில் வச்சால் 3-4 நாள் கெட்டு போகாது நமக்கு. நீங்கள் இன்னும் திக்காக எண்ணெய் விட்டு வச்சுட்டிங்கன்னா 1 வாரம் கூட, நம்ம 1 வாரம் 10 நாள் கூட அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் மிளகு வந்து. சரி, இதை நம்ம புளி நல்லா ஒரு கொதி வந்துட்டு அந்த வாசனையும் போயிடுத்து நம்ம இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துட்டாச்சு முன்னாடி. இதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். அதில் இது நல்லா அந்த இதையும் தண்ணி விட்டு விட்டுடுறேன். மிச்சம் இருக்கிறது இதோட சேர்ந்து நல்லா அதை முருங்கைக்காய் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த முருங்கைக்காயும் சேர்த்துடலாம். இதோட சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். சித்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எப்போவுமே நம்ம ஒரு 1/4 டம்ளர் கொண்டு வந்து தண்ணி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேலே இதாகிண்டு வந்துடும் கக்கிண்டு. அப்படியே கொஞ்சம் சின்னதில் வச்சிடுறேன் நான். எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா இதாகிண்டு வரும், கிளேஸாக மேலே வரும். அப்புறம் நம்ம அணைச்சிடலாம். அவ்வளோதான், மிளகு குழம்பு ரெடி. ஸோ அவ்வளோதான் இது மாதிரி. இல்லை நீங்கள் வத்தல் போட்டு கெட்டியாக சுண்டை விட்டும் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும். ஸோ மிளகு குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லதாஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.